ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு வேலைவாய்ப்பு நிலை ஸோ இப்போ தற்போதைய நிலை வந்து எப்படி இருக்கும் அதாவது இந்த லாக்டவுன் பீரியடு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் வந்து வேலைவாய்ப்பு நிலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஜாப் அரசு வேலை வந்து உங்களுக்கு வந்து ஒரு கெத்தான வேலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம் இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து அது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் விரிவாக வந்து பார்ப்போம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரடங்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமாக இந்த ஊரடங்கு வந்து நம்மளுக்கு வந்து என்ன என்ன மாதிரியான பாடங்கள் அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இனிவரும் இந்த கவர்மெண்ட் ஜாப்புக்கான இந்த போட்டித் தேர்வுகள்லாம் அதனுடைய நிலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு வேலைவாய்ப்பு நிலை ஸோ இந்த நிலை வந்து அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ப்ரைவேட் ஜாப்ஸ் இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணி இருக்கக்கூடிய நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய ஜாப் அந்த இதை வந்து இலக்கை வந்து நேரிடும் ஏன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பொருளாதார நெருக்கடியில் கண்டிப்பாக ஒரு சின்ன சின்ன கம்பெனியாக இருக்கட்டும் பெரிய பெரிய கம்பெனிகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமநிலையை வந்து அடையும் அதாவது எப்படின்னா டோட்டலாக ஃபைனான்சியலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸுமே அவங்களுக்கு வந்து ஜீரோ அப்படின்னு வர்றப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் அவங்களுடைய எம்ப்ளாய்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து டெர்மினேட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் அல்லது வந்து பாதிக்கு பாதியாக வந்து அவங்களுடைய எம்ப்ளாயிஸ் வந்து குறைக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை எல்லாமே வந்து எடுப்பாங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை இழப்பு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசு வேலை வந்து உங்களுக்கு வந்து ஒரு கெத்தான வேலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் அடுத்து இந்த ஊரடங்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டுக்குமே உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரே ஆன்சரில் நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன் ஸோ இந்த ஊரடங்கு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைவேட்டில் பண்ண இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்குமே வந்து என்ன ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனான்சியல் பிரச்சனை உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை வந்து இருந்துச்சு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லாக்டவுன் பீரியடு சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ண எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேல்ரி வந்து அவங்க வந்து கரெக்டான முறையில் வந்து அவங்க வந்து எல்லாருமே வாங்கிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது சில பேர் கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய கம்பெனியாக இருக்கக்கூடிய கம்பெனி மட்டும் தான் அவங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு வந்து இந்த சேல்ரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஓரளவுக்கு சின்ன லெவலில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேல்ரி வந்து கரெக்டான முறையில் அவங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லலாம் இந்த லாக்டவுன் பீரியட்ல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் நீங்க வந்து கவனிச்சிங்கன்னா அண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயுமே கவர்மெண்ட் எம்ப்ளாய் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேலரி வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்லேந்து எல்லாமே வந்து கரெக்டான முறையில் அவங்களுக்கு வந்து இதாச்சு அண்ட் இந்த ஃபைனான்சியல் அப்படிங்கிற அந்த பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும்பாலான அளவுக்கு பாதிக்கப்படாத பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அரசு வேலை இது பண்ணக்கூடிய நபர்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஊரடங்கு உத்தரவு வந்து ஒரு ஒரு பெரும்பான்மையான கருத்தை வந்து என்ன ஏற்படுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இந்த மாதிரி ப்ரைவேட்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாட்டில் பேரிடர் காலத்தில் நிலவக்கூடிய இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் வந்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை பா பாதிக்காத ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த அரசு வேலை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து எல்லாருடைய மனசில் வந்து இந்த டைமில் வந்து விதைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது ஒரு இந்த ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜாக இருக்கட்டும் அல்லது ஒரு டுவெண்ட்டி அல்லது டுவெண்ட்டி டூ ஸோ இந்த ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக வந்து ஒர்க் பண்ணிக்கி இருப்பாங்க ஸோ வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்கும் இந்த மாதிரி படித்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரைவேட்டாக வந்து ஒர்க் பண்ணி இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாரும் மனசுலும் இப்போ வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணித்தரமான ஒரு எண்ணத்தை வந்து என்ன விதைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓகே நம்ம வந்து ஒருவேளை கவர்மெண்ட் ஜாப் நம்மளுக்கு கிடைச்சிதுச்சுனா இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைனான்சியலான பிரச்சனைகளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலரி வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பிரச்சனை வந்துருக்காது இதுவே நீங்கள் பிரைவேட்டில் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓகே ஸோ இந்த ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த சேலரி வந்து கரெக்டாக நம்மளுக்கு வரல இதுவே நம்ம வந்து ஒரு அரசாங்க வேலையில் இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சேல்ரி வந்து எந்த ஒரு தட்டுப்பாடு இருந்திருக்காது கரெக்டான முறையில் சேலரி வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசு வேலை மீதான ஈர்ப்பை வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்பலாம் ஸோ இதனால் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஃப்யூச்சர்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய போட்டி தேர்வுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமான பேர் வந்து அதிகமான போட்டி வந்து அதிகமா இருக்கும் அப்படின் மாதிரி சொல்லலாம் ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட ஏதாவது ஒரு ஜாப் வேகன்சிக்கு அரசு வேலைக்கு அரசு வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணக்கூடிய அந்த விகிதாச்சாரம் அந்த எண்ணிக்கையும் சரி அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய கேண்டிடேட் அளவு எண்ணிக்கையும் சரி உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் அதே சமயத்தில் போட்டி போட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அளவில் போட்டிகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் பீரியடு நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுத்த பாடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா இனிவரும் போட்டி தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்கும் அதிகமான எண்ணிக்கையில் நான் கேண்டிடேட் வந்து கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அண்ட் இதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்க வந்து ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வந்து என்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்கேன் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ இந்த இந்த வைரஸ் தொற்று காரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் தென் கொரியா தாய்லாந்து சிங்கப்பூர் மற்றும் அமெரிக்கா நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆல்ரெடி வந்து தொழில் முதலீடு போட்டு பண்ணக்கூடிய அந்த தொழில் நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து தமிழ்நாட்டில் முதலீடு செஞ்சு தொழில் தொடங்க தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு வந்து உருவாக்கிறதுக்கு உருவாக்குறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது எல்லாமே வந்து எதுக்காக வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வேலை இழப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து இருக்கும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு மாநிலத்தோட அந்த பொருளாதார நிலையும் சரி உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து அடிமட்ட லெவலில் போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது இதையெல்லாம் உங்களுக்கு வந்து சரி கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ணி அதனுடைய தொழிலை நீங்கள் தொடங்குறது மூலிமா இங்கே உள்நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி தர முடியும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பணப்பழக்கம் ஓரளவுக்கு சீராக இருக்கும் அண்ட் அந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்து ஓரளவுக்கு மீண்டு வரலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் வந்து எடுக்கிறாங்க ஸோ அதனால் இந்த வேலைவாய்ப்பு இழப்பு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இது இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் இதனுடைய சுயரூபம் உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிய வரும் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லிக்கிறேன் தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு கிளிப்பு இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி போட்டித் தேர்வுகள் வந்து நடப்பது எப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த தலைப்பில் இந்த ஆர்டிக்கல் வந்து எழுதியிருக்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஸோ இப்போ ஏற்கனவே இந்த லாக்டவுன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குரூப் ஒன் முதநிலை தேர்வு ஏற்கனவே ஒத்தி வச்சிருக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் தட்டச்சர் சுருக்கெழுத்து தட்டச்சர் காலி பணியிட தேர்வுகள் எல்லாமே வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தொழில் வர்த்தகத்துறை துறை உதவி இயக்குநர் பதவிக்கான இந்த தேர்வு எல்லாமே உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மே மாசம் வந்து பாத்தீங்கன்னா குரூப் டூ தேர்வு வந்து உங்களுக்கு வந்து நடக்கணும் ஜூலை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாக அலுவலருக்கான குரூப் செவன் எயிட் ஏ தேர்வுகள் வந்து நடக்கணும் செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் ஃபோர் மற்றும் கிராம விஏஓ அலுவலர் தேர்வு வந்து நடக்கணும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் பீரியடே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து முடியலை அண்ட் இது கரெக்டான ஒரு எப்போ முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷனும் இன்னும் ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் நம்மளுக்கு வந்து கிடைக்கல இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மே மாதம் ஜூலை மாதம் செப்டம்பர் மாதம்லாம் அடுத்தடுத்த தேர்வுகளெலாம் வந்து கவர்மெண்ட் வந்து அனௌஸ்மெண்ட் பண்ணணும் பட் இதெல்லாம் வந்து என்ன என்ன டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியாது அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி மாணவர்கள் எல்லாம் இப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்னொரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய அந்த எண்ணிக்கையும் அவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து இருக்கும் ஸோ அதே நீங்கள் வந்து கவனத்தில் வந்து நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா இந்த லாக்டவுன் இப்போ எடுக்கிறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்புகள் வந்து இழப்பு அதிகமாக இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கேண்டிடேட் பெரும்பாலான மாணவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அதிகமான முயற்சிகள் வந்து எடுப்பாங்க அதிக எண்ணிக்கையில் வந்து முயற்சிகள் வந்து எடுப்பாங்க அதனால் வந்து இந்த போட்டித் தேர்வுகளாக வந்து பார்த்தீங்கன்னா மிக கடுமையாக வந்து எதிர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை எதிர்பார்க்கலாம் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிசியோட அலுவலகம் வந்து எப்போ செயல்படும் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎன்பிசியோட இந்த அலுவலகம் வந்து உங்களுக்கு அடுத்த வாரத்தில் வந்து இந்த தேர்வாணையம் வந்து அலுவலகம் தனது பணிகளை தொடங்கும் போது தான் தேர்வுகளின் நிலைப்பாடுகள் குறித்து தெரிய வரும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வாணையம் டிஎன்பிசி வந்து உங்களுக்கு வந்து செயல்பட ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ செயல்பட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு ஸோ எப்போ நடக்கும் அடுத்து இந்த ஏற்கனவே ஒத்தி வச்சு அந்த தேர்வுகள் வந்து எப்போ வந்து நடக்கும் ஸோ அடுத்தடுத்த மாதங்களை வந்து அறிவிக்க போகிற அந்த தேர்வுகளை வந்து எந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற இந்த எல்லா நிலைகளுமே வந்து இந்த எல்லா நியூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வாணையம் அலுவலகம் செயல்படுறதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த தமிழ்நாடு வேலைவாய்ப்பு நிலை அப்படிங்கிறத பொறுத்தவரை ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த சூழ்நிலை தான் அவங்களுக்கு வந்து நிலவாக போகுது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வர வேலைவாய்ப்புகள் எல்லாத்தையும் நீ வந்து பயன்படுத்திக்கிங்க ஸோ இந்த மாதிரியான நியூஸ் நீ வந்து நம்முடைய சேனலில் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவுக்கு வந்து லைக்ஸ் வந்து போடுங்க அதிகமான லைக்ஸும் அதிகமான கமெண்ட்ஸ் இருக்க பட்சத்தில் ஸோ இந்த மாதிரியான தலைப்புகளையும் நம்முடைய சேனல் வந்து வீடியோஸ் வந்து போடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்